வெல்கம் டு அவர் சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் ஏசாயா 43:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்ற வாக்குத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நாம் கடினமான சூழ்நிலைகளில் இருக்கும்போது இந்த வார்த்தை நமக்குள் ஒரு பெரிய விடுதலையையும் பலனையும் கொண்டு வருகிறது. ஆனால் நம்மில் அநேகர் நம்பிக்கை இழந்த நிலைமையில் வாழ்கிறோம். ஆம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் சோதனையான சூழ்நிலைகளில் நாம் துக்கப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைகள் குறிப்பிட்ட நபருக்கென்று, குறிப்பிட்ட காரியத்துக்கென்று மாத்திரம் கொடுக்கப்படாமல் எல்லாருக்காகவும் நித்திய வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியம் பெறுவார்கள். தேவனுடைய சேவைக்காக அழைக்கப்பட்ட அநேகர் வேதத்தில் உதாரணமாக வாழ்ந்துள்ளனர். இதில் கிதியோன் என்பவரும் ஒருவர். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி தேவன் கிதியோனை அழைத்த போது அவனுக்குள் பயம், சந்தேகம், குழப்பம் போன்றவை இருந்தது. தேவன் அவனோடு இருப்பதை உறுதிப்படுத்தும்படி அவன் சில அடையாளங்களை தேவனிடத்தில் கேட்டான். முதலாவது, கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி கொண்டு வந்து கற்பாறையின் மேல் வைத்தபோது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. அடுத்ததாக அவன் கேட்ட அடையாளம், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் நம்புவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ண நிறைய பிடிந்தான். கடைசியாக, தோலினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்ந்திருக்கவும் கட்டளையிடும் என்று கிதியோன் கூறினான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்ந்திருந்தது. இவை எல்லாவற்றிலும் தேவனுடைய கோபம் கிதியோன் மீது மூளவில்லை. இதன் விளைவாக இஸ்ரவேல் ஜனங்கள் 7 வருடங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தனர். பிரியமானவர்களே, தேவன் உங்களை பார்த்து பயப்படாதே என்று கூறுகிறார். ஆம், அவர் தமது நீதியுள்ள வலது கரத்தினாலே உங்களை தாங்கி நடத்துவார். நீங்கள் எங்கிருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களை பயப்படாதே என்று சொல்லி உங்களை பாதுகாக்க வல்லவர். இந்த வார்த்தையை கொடுத்த தேவன் உங்களை அக்கினி மதிலாக சூழ்ந்து பாதுகாப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகள். முதலாவதாக, பயத்தின் அடிப்படையான மரணத்தை வென்று மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு பயத்தின் வல்லமையை அழிக்கும்படிக்கு உங்களோடு இருக்கிறார். மிக கொடிய பயமாகிய மரண பயத்தை இயேசு ஜெயித்தார். மரணத்தின் வல்லமையை அறிந்து அதை அழிக்கும்படிக்கு ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் கூறுகிறது. இன்றைக்கு அவர் உங்கள் வாழ்க்கையிலும் மரணத்தின் பிடியை முறித்து உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். தேவன் தம்முடைய அன்பினால் உங்களை சூழ்ந்து கொள்வார். நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடமாட்டார். இரண்டாவதாக, பாவத்தின் காரணமாக பயம் உருவாகிறது. ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்ததினால் தேவனுக்கு தங்களை ஒளித்து கொண்டார்கள்.
இன்றைக்கு நீங்கள் இயேசுவிடம் வரும்போது அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து பாவத்தின் காரணமாக வரும் பயத்தை அகற்றுவார். மூன்றாவதாக, இயற்கை பேரிடர்கள், பொருளாதார கஷ்டங்கள், பொல்லாத மனுஷரின் கிரியைகள், இழப்புகள், ஆண்டவரை விரோதிக்கும் மக்களின் எதிர்ப்புகள், இவற்றின் காரணமாக பயம் எழும்புகிறது. உலக பிரகாரமான இந்த சவால்கள் பயத்தை உண்டு பண்ணுகின்றன. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதம் உறுதியாக கூறுகிறது. அனைவரை போலவும் நீதிமானாகிய நீங்களும் உலக பிரகாரமான உபத்திரவங்களை எதிர்கொண்டாலும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை மற்றவர்களிடமிருந்து உங்களை வேறுபடுத்துகிறது. இந்த உபத்திரவங்களை மேற்கொள்ளத்தக்க நம்பிக்கை உலகத்தாருக்கு இல்லாதிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பவுலின் சாட்சி இந்த சத்தியத்தை காண்பிக்கிறது. இயேசுவை உலகிற்கு கொண்டு செல்லுவதான பவுலின் ஊழியம் தடைபடாதபடிக்கு ஆண்டவர் அவனுடன் நின்று எல்லா பயங்களையும் மகிழ்ச்சினார். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவரே உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான்? ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் எல்லா பயத்திலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்கள் பட்சத்தில் நிற்கிறார் என்பதை அறிந்து ஸ்திரமாக நில்லுங்கள். சிலுவையில் பயத்தை அழித்தவரான இயேசுவின் கரங்களில் உங்களை ஒப்படைக்கிறேன். உங்கள் வாழ்வில் அவரது சித்தம் நிறைவேறட்டும். எல்லா பயங்களும் அகன்று போகட்டும். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். அவரது எண்ணங்கள் உங்களில் நிறைவேறட்டும். உங்கள் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷத்தால் நிறையட்டும். நீங்கள் அற்புதங்களை காண்பீர்களாக. உபத்திரவங்கள், துக்கங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெயமான வாழ்க்கை வாழ்வதற்கான கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். என்னை அதிகமாய் நேசிக்கிற அன்பு தகப்பனே, நீர் வல்லமை நிறைந்தவர். உமது பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீர் என்னை சுமந்து காப்பீர். என் வாழ்வில் பயத்தை கொண்டு வருகிற ஒவ்வொரு தீய ஆவியையும் இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன். நீர் சிலுவையில் பயத்தை அழித்து போட்டீர். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நீர் கெத்செமனேயில் கூறிய போது பயத்தின் வல்லமையை அழித்து போட்டீர். ஆண்டவரே, இப்போதும் என் வாழ்க்கையை உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். எல்லா பயமும் அகன்று போவதாக. உம்முடைய நினைவுகள் என் வாழ்வில் நிறைவேறட்டும். எல்லா சந்தோஷங்களும் என் வாழ்வில் மீண்டும் வரட்டும். உம்முடைய அற்புதங்களை நான் காணட்டும். எல்லா உபத்திரவங்கள், துக்கங்கள், பாவத்திலிருந்து என்னை விடுவித்து ஜெயமாக வாழும்படியான கிருபையை எனக்கு தந்தருளும். ஆண்டவரே, நீர் என் மீது கொண்டிருக்கும் அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.